மல்யுத்த வீராங்கனையான சாக்ஷி மல்லிக் நேத்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல பேசிட்டு அவங்களோட ஷூவை கண்ணில் தண்ணியோட அந்த டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு அவங்க மல்யுத்தத்திலிருந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஷூ தான் 2016 இந்தியாவுக்கு வெண்கலம் பதக்கம் வாங்கி கொடுத்துச்சு. 2022 காமன்வெல்த் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துச்சு. அந்த ஷூவுக்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்கும் இல்லை? இனிமே அந்த ஷூவுக்கு ஓய்வு தான், கவலையான ஒரு ஓய்வு. என்னடா இவ மெடல் வாங்கினவங்களை ஷூ கூட கம்பேர் பண்றா அப்படின்னு பாக்குறீங்களா? இவங்க டெல்லியில 40 நாள் போராட்டம் பண்ணப்போ யாருமே அவங்களை கண்டுக்கல. இன்னைக்கு அவங்க அந்த ஷூவை எடுத்து டேபிள் மேல வச்சு நான் இந்த விளையாட்டை இதோட விடுறேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே அவங்களை திரும்பி பாக்குறாங்க. சாக்ஷி மாலிக் இந்திய மல்யுத்த வீராங்கனை, 12 வயசு ஆரம்பிச்சது இவங்களோட ரெஸ்லிங் ஜேர்னி, 31 வயசோட முடிஞ்சதுங்க. சாக்ஷி மாலிக்க தெரியாதவங்க கூட அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எப்போன்னு பாத்தீங்கன்னா அவங்க டெல்லியில பண்ண போராட்டத்துல இருந்துதாங்க. அது என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்யுத்த வீராங்கனை பலருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததா சொல்லி பிரிஜ் பூஷனை பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்போ பிரிஜ் பூஷன் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. பிரிஜ் பூஷன் மேல வழக்கு மட்டும் தான் பதிவு பண்ணாங்க, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ அந்த நிலையில தான் அவரோட பதவிக்காலமும் முடியுது. சோ மீண்டும் அகில இந்திய கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கு தேர்தல் நடக்குது. மல்யுத்த வீராங்கனை சார்பா அனிதா ஷெரின் போட்டியிடுறாங்க. பிரிஜ் பூஷன் சார்பா அவரது தீவிர ஆதரவாளரான சஞ்சய் சிங் போட்டியிடுறாரு. தேர்தல் முடிவு வருது. அதுல 47 வாக்குல 40 வாக்கு எடுத்து சஞ்சய் சிங் வெற்றி பெறாரு. சோ சஞ்சய் சிங்குக்கு மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரா பதவியும் கிடைக்குது. இந்த நிலையில நேத்து சாக்ஷி மாலிக் அவங்களோட மல்யுத்தத்தில இருந்து விலகறதா சொல்லிட்டாங்க. அவங்க நேத்து தந்த பிரஸ் மீட்ல என்ன பேசினாங்கன்னா, மல்யுத்த கூட்டமைப்புக்கு ஒரு பெண் வரணும் தான் நாங்க எல்லாம் நினைச்சோம், அதனாலதான் நாங்க போட்டிட்டோம், ஆனா அது நடக்கல. புதிய தலைவர் வந்து பிரிஜ் பூஷனோட ஆதரவாளர் அப்படிங்கறதால மட்டுமே தான் இந்த விளையாட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. சாக்ஷி மாலிக் விளையாட்டுல இருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறத பத்தி பிரிஜ் பூஷன் கிட்ட கேட்டதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாக்ஷி மாலிக் கண்ணீர் மல்க பேசினப்போ எடுத்த ஒரு போட்டோவும் அவங்க அந்த டேபிள் மேல வச்ச ஷூ போட்டோவும் வைரலா போய்கிட்டு இருக்கு இப்போ.